உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல் அரசியல் ஆன்மீகம் அறிவியல் கல்வி மருத்துவம் பொருளாதாரம் சினிமா விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல் விலை ரூபாய் 3 மட்டுமே உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல் மக்கள் குரல் அற்புதமான படமாக தமிழ் ரசிகர்கள் நிச்சயமாக வரவேற்பாங்க. வரும்பொழுது ஒரு நண்பர் கேட்டார், சார் நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்களே, ரொம்ப வருஷமா சினிமாவில் இருக்கீங்களே அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னா, இல்ல சார் அப்படியே இருக்கீங்க, ரொம்ப வருஷமா பாக்குறவங்க நீங்க அப்படியே இருக்கீங்க, அது எப்படி சார் அப்படின்னாங்க. இல்ல ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். சில சில கேள்விகள் கேட்டாங்கன்னா பதில் எப்படி சொல்றதே தெரியாது. சினிமாவில் இருக்கிறதுக்கும் நிறைய படங்கள் செய்யறதுக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது. நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, சமீபத்தில் எனக்கு ஒரு ஒரு நண்பர் என்னை நேரில் சந்திச்சு பேசும்பொழுது சொன்னார், சார் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹலோ படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்போ இருந்து நான் உங்க கூட ஒர்க் பண்ண ஆசைப்பட்டேன் சார், ரொம்ப நன்றி சார். நான் தான் சார் இந்த படத்துடைய ஏதாவது ஒரு படிப்பாளியோட தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் சில ஆண்டுகள் கழித்தோ பல ஆண்டுகள் கழித்தோ தொடர்புகள் விட்டு போகாமல் சினிமாவில் பணியாற்ற முடிகிறது. சினிமா படத்துல ஒரு இயக்குனர் அவர் அஸ்டன்டரா வேலை பார்க்கிற காலத்துல இருந்து மச்சான் தைரியமா மச்சான், நான் படம் எடுக்கும்போது உன்னை கண்டிப்பா கூப்பிடுவோம் மச்சான் அப்படின்னு சொன்னார். அந்த இந்த படத்துடைய அப்படி சொல்லி சொல்லி எனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்திய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அசோசியேட் டைரக்டராக இருந்து நீங்க சினிமாவில் பார்த்த எத்தனையோ வெற்றி படங்களுக்கு கோ டைரக்டராக இணை இயக்குநராக இருந்தவர் தான் விஜயசங்கர்ங்கிற இணையற்ற இயக்குநர். ஒரு சில வார்த்தைகள் ஆனால் தமிழ் சினிமாவில் இருக்கிற இதுவரைக்கும் கடந்த 15 வருடங்களில் வெளிவந்த வெளியாக இருக்கின்ற 80% படங்களில் அவருடைய உழைப்பு இருக்கு. அந்தளவுக்கு நட்பு சேமித்து சேமித்து வச்சதுனால தான் எனக்கு இந்த அரங்கம் நட்பால் நிறைஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த தயாரிப்பாளரும் நட்பு ரீதியாக வந்தவர். அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு நடிகர்களாக இருக்கிற ராமகிருஷ்ணா இருக்கட்டும் அல்லது சவுந்தரராஜனாக இருக்கட்டும், அந்த நட்பு ரீதியாக இசையமைப்பாளர் எல்லாருமே ஒரு நட்பு ரீதியாக இருக்கிறதுனாலதே எனக்கு தெரியல. அவருக்கு வந்து முதல் படமே ஒரு நட்பை பற்றியான ஒரு படம். இந்த கதை முத முதல் முழு கதையும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நிறைய பாதிப்பு இருந்துச்சு. எப்பவுமே நட்பை வந்து கொஞ்சம் அதிகரிச்சிங்கன்னா காதலாக மாறிடும், காதலை கொஞ்சம் குறைச்சா நட்பாக மாறிடும். இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு சின்ன கண்ணாடி தகடு போல ஒரு சின்ன இடைவெளி தான். அந்த இடைவெளியில இருந்து தான் அந்த கதையை விளையாண்டுருக்கிற இயக்குனர். கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது எல்லாமே எல்லாருக்குமே, அது நல்ல நட்பாக இருக்கலாம் கெட்ட நட்பாக இருக்கலாம், பிடித்தது பிடிக்காது மறந்தது மறக்காது தூரமாக இருக்கிறது அருகில் இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு நட்பு கடந்து போயிருக்கும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி நம்ம கண்ணத்துல ஒரு அற அறையும், ஆனால் அது வலிக்காது, ரொம்ப சுகமா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கதை, ரொம்ப அழகா கல்யாணம் பார்த்தாரு. வெற்றி பெறணும், ஏன்னா இந்த படம் வெற்றி பெற்றால் மீண்டும் நட்பு வெற்றி பெறும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆதாரம் கிடைக்கும். தலைப்பு ஒரு கனவு போல. சினிமா உலகில் நுழைவதற்கு ஒரு காலத்தில் எல்லாருக்கும் இது ஒரு கனவு போல இருந்தது. சினிமா உலகம் வாழ்க்கையே இன்றைக்கு நமக்கு ஒரு கனவு போலத்தான் இருக்கிறது. அதிலும் சில நிகழ்ச்சிகள், நேற்று நடந்த நிகழ்ச்சிகள் அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கனவு போல நமது அடிக்கடி நமது மனக்கணியிலே வந்து போய்கொண்டிருக்கின்றன.
இப்படி எல்லா வகையிலும் பொருள் அடங்கக்கூடிய வகையில ஒரு கனவு போல அப்படின்னு இந்த படத்துக்கு தலைப்பு வைத்திருக்கிறார் விஜயசங்கர். அவர் பல சார்லி சொன்னது மாதிரி பல படங்களுக்கு இணை இயக்குநராக பணியாற்றியார் எல்லாருக்கும் தெரியும். நான் தயாரிப்பாளர் ஹென்றி தயாரித்த கண்ணுக்கு கண்ணாக என்ற படத்திற்கு நான் பாட்டு எழுதும் போதுதான் அவர் எனக்கு அறிமுகமானார் தேவா மியூசிக்கில். அப்போதே சொல்லுவார் இந்த வார்த்தை விட அந்த வார்த்தை நல்லா இருக்கு, அப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்கன்ட்டு. சாதாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போதே சொல்லி வேலை வாங்கினார். இந்த படம் தான் அவருக்கு முதல் முதல் இயக்குநராக ஆகியிருக்கிறார். மிகச்சிறந்த அதாவது நட்பை மையமாக கொண்டு இந்த படத்தை அவர் இயக்கி இருக்கிறார். நட்புக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. இலக்கியங்கள் கோப்பெருஞ்சோழன், பிசுராந்தையா, பாரி, கவிதர், ஔவையார், அதிகமா, நட்புகள் தான் பாராட்ட வேண்டிய நட்புகள். அத இதிகாசத்துல துரியோதனனுடைய கர்ணனுக்கும் துரியோதனனுக்கு ஏற்பட்ட நட்பு தான் முக்கியமான நட்பு. அந்த நட்பை வைத்துதான் இந்த கதையை வருவது. எந்த பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியல. உடனே மரியாதை கொடுப்பதற்காக கணவன் வருகிறானே என்று எழுந்திருக்கிறார். தோற்று விடுவோம் என்று பயந்து எழுந்து ஓடுகிறாயா அப்படின்னு இடையே பல கனவுகள் இந்த கனவு நிறைவேற்றி எனக்கு என்னைக்காவது இந்த மேடையில் நானும் ஒரு கதையை நாயனா பேச மாட்டேன் வந்து 9 வருஷமா நீ பேசிட்டேன் நிறைவேறிச்சு. அதுக்கு ரெண்டு பேர் காரணம். அவங்க எனக்கு கவர்மெண்ட் ஆசைப்படுறேன் உங்களுடைய அனுமதியோட. நான் ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தேன், நானும் விஜய் சேதுபதியும் ஆஃபீஸ் பக்கத்தில் வாக்கிங் போவோம். அங்கே பழக்கமான ரெண்டு பேர் என்னை பார்த்துட்டு விஜயசங்கர் சார் 2 பேர் இந்த பையன் நல்லா வருவான், இவன் வச்சு ஹீரோ வச்சு பண்ணுங்க, நீங்கள் கேட்குற கதைக்கு இவன் சாப்பிட்டாவான்னு சொன்னாங்க. அந்த ரெண்டு பேரும் நான் இந்த நேரத்தில் வருவேன் ஆசைப்படுறேன் உங்களுடைய அனுமதியோட. வைரமணி அண்ணன், ஜீவாண்ணன், இந்த படம் நம்புகிறேன். நிறைய நியூஸ் எனக்கு ஒன்று தெரியல என்னன்னு தெரியல. இந்த படம் வந்து எப்படின்னா கார்த்திக் சொன்ன மாதிரி நம்ம சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும் இந்த படத்தை பார்த்து. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நான் அந்த படத்தில் நான் அனுபவிச்சது சொல்கிறேன். ஒரு 3 பேருக்குள்ள ஒரு பாச போராட்டம், 2 நண்பருக்கான ஒரு உறவு, இதெல்லாம் கடந்து எப்படி வாழ்றாங்க, ஒருத்தர் கொடுத்து எப்படி விட்டு கொடுத்து புரிஞ்சுட்டு வாழ்றாங்கன்றது ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு டேரக்டர். அது உலகியல் சார்ந்த ஒரு படம். என்னால் சத்தியமாக நடிக்க முடியல இந்த படத்தில், உண்மையை சொல்லணும்னா என்னால் நடிக்க முடியல. நான் அனுபவம் கிடையாது, ரொம்ப ஒரு சாதாரண ஒரு நடிகர். அந்த கதாபாத்திரம் நடிக்க அவ்வளோ கஷ்டப்பட்டேன். டேரக்டருக்கு எனக்கு நிறைய சண்டை வந்து சார், 3வது நாள் வந்து சார் நடிப்பானா என்னன்னு வரும் என்று கூப்பிட்டு சொல்லிட்டாரு. வைரமணி என்ன சொல்லி ஃபோன் பண்ணி அந்த பையன் நடிப்பானா என்னன்னு தெரியல, எனக்கு தாங்கலன்னு தெரியலன்னு சொன்னாங்க. நான் எனக்கு தூக்கம் இல்லை, அழுதுட்டே இருக்கேன் 4 வயதில். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நான் இல்லை நான் நடிப்பேனே நான் கண்டிப்பாக நடிப்பேனே. அவர் என்ன கேட்குறாரோ அதை நான் பண்ணுவேன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் 4வது நாள் அவர் இங்கேருந்து மெட்ராஸ் இருந்துச்சு, 4 மணிக்கு வந்துட்டார். ஸோ ரெண்டு பேரும் கலந்துக்கலந்து நாங்கள் பேசி ஓரளவுக்கு அவர் பிடிச்ச மாதிரி நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நான் நல்லா நடிச்சிருந்தேன்னா அதுக்கு முழு காரணம் டேரக்டர் மட்டும் ஒர்க் பண்ணும்போது. இல்லை நான் சினிமாவில் நான் இப்போ தான் வந்து 7-8 வருஷம் தான் ஆகுது. எனக்கு முன்னாடி 2-3 படங்கள் ஹீரோ ஆகிட்டாரு. நான் அந்த மாதிரி சொல்கிறேன், அந்த உதவி எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அந்த பொண்ணு அமலா உண்மையிலேயே தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க, எங்கள் ரெண்டு பேர்த்தையுமே தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க, சந்தோஷம். இந்த படம் நல்லா வெற்றி எடுத்தேன். எங்கள் ஊரில் ஒரு பாட்டி சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஜெயிக்கிற வரைக்கும் வாயை மூடணும், ஜெயிச்சதுக்கப்புறம் காதை மூடணும்பாங்க. இதெல்லாம் இப்போது எதுவும் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நன்றி, வாய்ப்பு. ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் பற்றி என் சொந்தத்தை சொல்லிட்டு இருந்தார். பல லெஜெண்டரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து கோ டைரக்டராகவும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது இந்த படத்தோட ட்ரெய்லர்லையும் சவுண்ட் பார்க்கும்போது தெரியுது, வெரி கண்டென்ட் ஓரியன்ட் வெரி ஸ்ட்ராங் ஃபிலிமாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி டீம் அண்ட் அமேசிங் டைரக்டர் ராம். அவரோட ப்ளே பண்ண சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ படத்தோட இயக்குனர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் வந்து ஐநோ சவுந்தர் தெரியும், ஒரு நாள் வந்து சவுந்தர் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபுல் நிறையா ஃபுல்லாக முடி ஃபுல்லாக தாடி வச்சுட்டு வந்து அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, துபாய் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னாரு. அப்படியே ஹை அப்படின்னு, என்ன பண்ணிருந்தீங்க ஃப்ரான்ஸில் அப்படின்னு இங்கிலீஷ்லாம் பேசினார். ஐ வாஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னாரு. அங்கே சயின்டிஸ்டா அப்படிங்கிறேன். ஆமாம், என்ன சயின்டிஸ்ட் அப்படின்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னாரு. அதுக்கும் சயின்டிஸ்ட் வேறு இல்லை, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிலாம் பேசினார். ஓகே அப்படின்னு, பட் நவ் ஐ ஃபிட் மை ஜாப் அப்படின்னு. அப்படியா, எங்கே என்ன பண்ண முடியும்னா, ஐ வாண்ட் டு சேஞ்ச் த தமிழ் சினிமா அப்படின்னாரு. ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கோம், ஷார்ட் ஃபிலிம் தான் நடிச்சிருக்காரு. நடிக்கும் போது இல்லை, ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறம்போது என்னோட ஷார்ட் ஃபிலிம் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் தான். நிறைய ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தான் எல்லாம் மாற்றி பண்ணிக்கிறது. ஸோ வந்து அவர் தான் கார் ஓட்டுவார், அவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒர்க் பண்ணுவார், பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணுவார், அதே நேரத்தில் நடிப்பார், எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம்.
அண்ட் பெரிய பெரிய வெரி ஆம்பிஷியஸ் அவருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கு. பெரிய அதில் ஒன்று வந்து பெரிய ஹீரோ ஆகணும், அடுத்து வந்து தமிழ் சினிமா மாற்றணும், மூணாவது வந்து பெரிய அரசியல்வாதி ஆகணும், நாலாவது ரசிகம் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய சகோதரர் சௌந்தர் நன்றி சொல்கிறேன், படத்தினுடைய இயக்குனர் விஜயசங்கர் சார் நன்றி, தயாரிப்பாளர் சுந்தரகுமார் சார் அவர்களுக்கு நன்றி, நண்பர் ராமகிருஷ்ணன் நன்றி. என்ன அப்படின்னா முத்துலிங்கம் சாருக்கு ஐயா இருக்கும் மேடை, இந்த மேடையில் வந்து நானும் வந்து உட்கார்ந்துருக்கின்றது நம்ம ஒர்க் பண்ணோம். அவங்க மோகர் சமயத்துக்கு உதாரிச்சிட்டாங்க, அதனால ரெண்டாவது மூணாவது நாங்களே செக் பண்ணிட்டு சம்பளம் பிரச்சனை போச்சு. அப்புறம் கார்த்திக்கு சூப்பராக சொன்னார் நம்ம ஹீரோ சௌந்தரராஜாவுக்கு பல லட்சியம் ஒன்று தமிழ் பிள்ளையை மாற்றி காட்டணும், ரெண்டு நாட்டுக்கு நல்லது பண்ணணும், மூணு சிஎம் ஆகணும். இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ரொம்ப கஷ்டம், மூணாவது முயற்சி பண்ணால் சீக்கிரம் நடந்தோம். இந்த பேச்சின் போது பின்னாடி நான் பதிவாக இருந்தாலும் அதை டெலிட் செய்து விடுவேன், ஏன்னா இங்கே சவாநாயகரே அவர் தான் பதிவாகவா அந்த சீட்டு பதிவு வேணும் பார்த்துருக்கோம். அப்புறம் வெட்டி அடங்கு முதல் மாதிரி வந்திருக்கும் பெப்சி அனுப்போம், அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை வீட்டில் பெற்று சந்தோஷமா லைஃப்லாம் வாழ நினைப்போம். ஆனால் ஒரு பொண்ணுங்க ஆசைப்பட்டா என்ன நினைப்போம் உங்களுக்கு தெரியும், என்னென்ன உங்களுக்கு நிறைய தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆசைக்கு படம் எடுக்கிறதும் சினிமாவை நேசித்து லவ் பண்ணி படம் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நிறைய பேர் இப்போ ஆசைக்கு படம் எடுக்கிறாங்க, ஆனால் சினிமாவை நேசித்து உயிருக்குறாக நேசித்து அதை லவ் பண்ணி படம் எடுத்த டைரக்டர் தான் நம்ம இயக்குனர். அதைத்தான் சொல்ல வந்தீங்களா? சரி, அப்படியே எடுத்துக்கிறேன். சவுந்தருக்கு எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்காதவங்களும் இருக்க முடியாது. அவன் அப்படிப்பட்ட ஒரு பையன், அடித்தட்டு வேலையிலிருந்து என்ன வேலைன்னு பாக்குறது கிடையாது. யாருக்காக போகிறோம் அப்படின்னு, இவங்களுக்காக அவங்களுக்காக அப்படின்னு தரம் பார்க்கறது கிடையாது. அவன் அன்பு மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அன்பான எங்க சௌந்தருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் வரப்போகுது. அந்த படத்தை கொடுத்துருக்கிற டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், டீமுக்கு மொத்தமாகவுமே என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா வரும், நல்லா ஜெயிப்ப சௌந்தர். வழக்கம் இல்லை, ஒரு உதவி கூட தெரியும். இது போல வந்து எலெக்ஷன்ஸ் வரும்போது நாங்கள் அசிஸ்டன்ட் தான் சொல்லுவாங்க சார், விஜயசங்கர் விஜயசங்கர் எப்படியே கூப்பிடலாம் சார், ஏன்னா நிறைய படத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஆயிருக்காரு. ஒரு ஒரு படத்துக்கு ஒரு அஞ்சு அசிஸ்டன்ட் ஆக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அவர் 50-60 பேர், அவர் 50-60 டயர் அசிஸ்டன்ட் ஆக்டர் ஓட்டு அவர் கையில் இருக்கு. ஒரு ஓட்டு வங்கியே அவர் எனக்கு தெரியும், ஆனா யாரும் நான் பார்த்ததில்லை. விஜயசங்கர் விஜயசங்கர் ஒரு பேர் தெரியும் அவ்வளவுதான். ஆனா இப்ப வரும்போது தான் பார்த்தேன், வந்து நேற்று வந்து ஒரு இன்விடேஷன்ஸ் கொடுத்துருந்தார். உண்மையே வந்து அந்த இன்விடேஷன் போடுறதுக்கே ஒரு தைரியம் வரும், அவர் அழகான ஒரு இன்விடேஷன் அது வந்து, அது ஒரு அழகான தமிழ்ல ஒரு கனவு போல ஒரு இன்விடேஷன் அது. இங்க இங்க வந்து இந்த மேடையில வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சது கூட ஒரு கனவு போல இருந்தது. ஒரு தமிழ் சினிமாவோட பாடல்களை நம்மளால அர்த்தம் புரிஞ்சு கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு கனவு அதை எழுதியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்ப எல்லாம் என்னன்னா ஒரு ஒரு 2 கோடி கொடுத்து BMW கார் வாங்குறாரு ஒருத்தர், கார் வாங்கி அழகான காரு வாங்கிட்டு என்ன பண்றாரு ஒருத்தர் வர்றாரு, சார் நான் வந்து டிரைவர் வரைக்கும் வரேன். அப்படியா, எவ்வளவு சம்பளம் வேணும்? நான் சம்பளம் எல்லாம் ஒண்ணு வேணாம் சார். அப்படியா, நீயே டிரைவர் ஆகுது, யாரை கொடுப்போமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன பேசுறேன்னு தெரியல. இந்த ஆயிரத்துல வந்து நான் 2 பேரை மிஸ் பண்றேன். ஒன்னு என்னோட இன்ஸ்பிரேஷன், மிகப்பெரிய ரோல் மாடல் அப்பா. இந்த படம் கம்போசிங் இருக்குதான் காலம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இழப்பு வந்து எனக்கு பெரிய இழப்பாக இருந்தது. அந்த இழப்பு வந்து இந்த
படம் எனக்கு கொடுக்கும் ரொம்ப நம்புறேன். ஏன்னா அப்பா இல்லாட்ட கூட அப்பா ஆசீர்வாதம் நிச்சயமா இருக்கும். இரண்டாவது நபர் யாருன்னா உயிர் நண்பர் மேக்ஸ்வெல். ஏன்னா அது ஏன் முழுக்க முழுக்க நட்பு பத்தின படம் தான் அது. அந்த நண்பன் இருக்க வரைக்கும் எனக்கு எதுவுமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த நண்பன் இப்ப இல்லை. இந்த படம் முழுக்க முழுக்க நட்பு. நட்பை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் பேசிட்டா எங்க நிறைய எதுவும் பேசாத எதுவும் இல்லை. கண்டிப்பா யங்ஸ்டர்ஸுக்கு இது பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இது உள்ளுக்குள்ள பாதிப்பு ஏற்பட்டு நினைக்கிறேன். டோட்டலா 5 சாங்ஸ், எல்லா சாங்ஸும் நல்லா வந்திருக்குது. அதை விட இந்த படத்தோட இயக்குனர் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் சொல்றது உண்மை இல்லை. விஜயசங்கர் ஒரு கலை அறிவு உள்ளவர், இசை அறிவு உள்ளவர். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்துல வந்து ரெண்டு சாங் ராகம் பேஸ்ட் பண்ணிருக்கிறோம். அதுக்கு அனுபவிச்ச இயக்குநருக்கு நன்றி. இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப நல்லா வந்திருக்குது. முழுக்க முழுக்க மியூசிக் இருக்கும். ஒவ்வொரு சீன் பை சீன் மியூசிக். நன்றி, வணக்கம். இதையும் தாண்ட என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து ஆழத்திலிருந்து இந்த உங்கள் ஒரு வீட்டில் வீழே நிறைந்திருக்கிற அந்த இறை அன்பை, இறை உணர்வை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் வணங்குகிறேன். நதிகள் ஓடும் யாருக்காக, தேனமுத கனி மரங்கள் யாருக்காக, தேவன் படைத்த இயற்கை எல்லாம் யாருக்காக, ஆனபடி நாம் பிறந்தோம் யாருக்காக, அணுவளவும் ஐயமில்லை நாம் பிறருக்காக. அரபு இலக்கியத்திலே என்னை மன்னிக்க வேண்டும், இது உணர்வு உணவு நேரம் தான். அதை விட முக்கியமானது உணர்வு நேரம். சூப்பர். நாம் உணர்வுகளை ஏறுந்துதான் இந்த சமூகம் பின்தங்கி கிடக்கிறது. உணர்வு வேண்டும் மனிதன். செவிக்கு உணவு இல்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்றான் நம்முடைய மூதாதையர். செவிக்கு உணவு இல்லாத போதுதான் சாப்பிடணும். ஞாபகம், நான் ஏன் இவ்வளவு பரிதாபப்படுறேன், நான் ஏன் இவ்வளவு பண்ண உணர்ச்சிப்படுறேன்னா, சில நேரங்களில் நம்ம கட்டாயப்படுத்தின மௌனமா இருக்க கத்துக்கணும். நம்ம எப்பவுமே ஓடக்கூடாது. சில நேரங்கள் அமைதியா உட்கார்ந்து சிந்தனை பண்ணணும். அந்த வாய்ப்பை என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. என் படம் பேசும் நிச்சயமா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னால இப்படி பெரிய உணர்வாளர்கள் மத்தியில என்னுடைய அன்பை நான் கொட்டி தீக்கிறேன். ஒரு பெரிய அளவியாக்கும் சொல்கிறது, இந்த உலகத்திலே வலிமையா எதிரியுமா? வலிமையானது எதிர்ந்து கடவுள்கிட்ட கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், வலிமையானது மலைகள் அப்படிங்கிறான். அப்படியா, உமது படைப்பிலே மலைகள் வலிமையானதுன்னா அந்த மலையை விட வலிமையானது எதுவும் கேட்கறான். அதுக்கு கடவுள் சொல்றானா, அந்த மலையே உடைக்கிற இரும்பை படைத்திருக்கிறேன், ஒளியை படைத்திருக்கிறேன். அப்ப இரும்பை விட வலிமையானது அந்த இரும்பையே உருக்கக்கூடிய நெருப்பை படைத்திருக்கிறேன். நெருப்பை விட வலிமையானது அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய நீரை படைத்திருக்கிறேன். அந்த நீரை விட வலிமையானது அந்த நீரையே அப்புறப்படுத்துகிற காற்றை படைத்திருக்கிறேன். அப்ப அந்த காற்றை விட வலிமையானது பிறருக்காகவே வாழ நினைக்கிறானே அவன் இதயத்தை படைத்திருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயம். என்னோட படம் ஆடியோ ரிலீஸ்னாலே வந்து எங்கிட்ட ஒரு ஃபோட்டோ அப்படி ஒரு போஸ்ட் கொடுத்து ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்ட்டு கேட்பேன். அந்த மேடையில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி அது பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பயம். ஆனால் இது வந்து நான் இது வந்ததுக்கு காரணம் வந்து ரெண்டு பேர் சவுந்தரும் ராமகிருஷ்ணனும் அவங்களுக்காக தான் வந்தேன். சவுந்தர் நீ செட்ட, ஏன்னா நாளைக்கு வந்து ஆர்யா, ஜீவா, ரவி, சாந்தனு, கார்த்தி அத்தனை பேரும் வந்து கழுவி கழுவி ஊற்ற போகிறாங்க. ஏன்னா அவங்க கூப்பிட்ட அத்தனை ஆடியோ ரிலீஸும் நான் இன்னி வரைக்கும் போனதில்லை. ஆனால் அவங்க ஆடியோ ரிலீஸ் வந்ததுனால இப்போ நான் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. பரவாயில்ல, வேறு வழி இல்லை. ஒரு கனவு போல் இந்த திரைப்படம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து தெரியாதுங்கள. இதே மாதிரி கூட்டம் மொதல் காட்சிக்கு வந்ததுனால் பெருமைப்படக்கூடிய ஒரே ஆள் நான். ஏன்னா விஷால் நடித்த படம் ஜெயிச்சதுன்னா விஷால் மட்டும் ஜெயிப்பான். ஆனால் இந்த மாதிரி படம் சவுந்தர் ராமகிருஷ்ணன் நடித்த படம் ஜெயிச்சதுன்னா தமிழ் சினிமாவே ஜெயித்த மாதிரி ஒரு நாங்கள் போராடுறது அதுக்காக தான். ஒரு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தாண்டி ஏகப்பட்ட அதாவது ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஒரு தயாரிப்பாளர்ன்ற வகையில் நான் பேசுகிறேன். சின்ன தயாரிப்பாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்றைக்கி சொல்லுவாங்க, சேட்டலைட் இல்லை, ஆடியோ இல்லை, எஃப்எம்எஸ் இல்லை, தமிழ்நாடு தியேட்டர்கள் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்ற. இதெல்லாம் தாண்டி இன்னும் வந்து
படம் எடுக்க வராங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கும்ன்ற அடிப்படையில் தான், அந்த நல்லது நடக்கும்ன்ற அடிப்படையில் தான் நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக நிற்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா, செல்வமணி சார் வந்து நான் ஆக்சுவலாக அவர் சொன்னதில் நூற்றுக்கு நூறு உண்மை திசை மாறி போனது. நான் வந்து செல்வமணி சார்கிட்ட வந்து உதவி இயக்குனராக எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர், அவர் டிஎஃபி ஸ்டூடெண்ட் வேறு, மெய் மருந்து பார்த்தேன் அவரோட படங்களை. அப்பா கிட்டே போய் சொன்னேன், எனக்கு செல்வமணி சார்கிட்ட சேர்த்து விடுங்க, இருந்தா நீ வந்து டிகிரி முடிய இந்த அம்மா வர வீட்டில் கத்துனாங்க. அதுக்கப்புறம் சரி நான் டிஎஃபி சரி பேசாமல் டிஎஃபி படிச்சுட்டு செல்வமணி சார்கிட்ட சேரலாமா அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். ஏன்னா அது அந்த விஷயம் பார்த்துட்டு அவர் சேர்த்துப்பாரு. சரி இப்போ டிஎஃப்டினா ஒரு டிகிரி வேணும்னு, அதனால தான் விஸ்காம் சேர்ந்தேன். விஸ்காமில் சேர்ந்ததுக்கப்புறம் விஷன் கம்யூனிகேஷன் லாயலாவில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு நடிகன் வந்து ஃபாதர் ராஜநாயகம் கண்டுபிடிச்சார். அந்த இடத்துலேருந்து வேறு மாதிரி சரி ஒரு உதவி இயக்குனராக வந்து நான் டைரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன். ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தா நடிகர் சங்க பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு ஒரு பதவி. அதுதான் சார் சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்கிறேன். கடவுள் வந்து ஒருத்தர் நல்லது பண்ணணும்னு சொன்னாருன்னா நான் அதுதான் செய்கிறேன். நான் மூக்க நுழைக்கல. நான் விவசாயம் இப்போ கூட வந்து என் ஆஃபீஸில் விவசாயிங்க சங்கம் சார்ந்தவங்க காத்துட்டு இருக்காங்க, நான் போய் சந்திக்கணும். பட் எல்லாரும் கேட்பாங்க, எங்கள் வீட்டிலே கேட்டாங்க, எங்கள் அம்மாவே கேட்டாங்க, எதுக்குடா இவ்வளோ தூக்கி போட்டுக்கிற தோல்ல, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறன்னு எனக்கே தெரியல. சத்தியமாக ஐயா நான் திரும்பி கேட்குறேன், இந்த விஷால் மட்டும் இல்லை, இந்த இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பொதுமக்களுக்கும் நான் சொல்கிறேன், இது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு தான் நீங்கள் குரல் கொடுக்கணும். விவசாயிங்க நல்லா இருந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் போராடுறேன். எல்லோரும் குரல் கொடுப்போம். செல்வமணி சார் சொன்ன மாதிரி சார் வந்து சொல்லிட்டாரு, நீ எல்லாரும் சேர்ந்து போனான்னு, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். பேரரசு சாரும் சொல்லிட்டாரு கண்டிப்பாக, அதாவது நடிகர் இயக்குனர் அப்படி இல்லைங்க. இப்போ வந்து உட்காந்தோம், தோன்ற விஷயங்கள் உடனே சொன்னோம். சார் சொன்னார், செல்வமணி சார் சொன்னார், என்ன பண்ணலாம் சார், பண்ணணும் சார், அவ்வளோதான் சார், என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது சார், ஆனால் பண்ணணும் சார். எல்லாரும் வந்து இறங்கி செய்ய போகிறோம். இது வந்து ஒரு விவசாயியோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான முத முயற்சி. ரெண்டாயிரத்தி 2021 உசிலம்பட்டி தொகுதி வருங்கால எம்எல்ஏ திரு சௌந்தர் அவர்களே, பட்ஜெட் ரீதியாக தான் வந்து பிரிக்கப்படும், ஆனால் சில நேரத்தில் சின்ன படங்கள் தான் பெருசாக வந்து வசூல் அடிக்கும். அந்த வகையில் இன்னைக்கு வந்து நான் சௌந்தர் இது ஏதோ தெரியல, சௌந்தர் கூப்பிட்டதுனால ஒரு விஷயம், பட் ஒரு சின்ன படம் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக வி ஆல் ஹாவ் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் அண்ட் மேக் ஷுர் பி ப்ரமோட்டட். அதுதான் அந்த ஊடக நண்பர்கள், நீங்கள் வந்து தெலுங்கு சினிமாவில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, ஒரு சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் ஒரு 150 மைக்கு வந்து நிற்கும். அந்த சின்ன ஒரு புதுமுகம் நடிகனாக இருக்கட்டும், பாலகிருஷ்ணன் சாராக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், அதே 150 மைக்கு வந்து நிற்கும். பாரபட்சம் பார்க்காம அதே மாதிரி நிலைமை வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்குன்னா அதுக்கு நண்பர்கள் நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச் மீடியா வந்து நீங்கள் இது வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் இயக்குனர் அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசினார். இயக்குனர் வந்து சொன்னார், ஒரு வீட்டில் இருக்கிற அந்த பெண் வந்து எவ்வளோ அவஸ்தப்படுவாங்க நம்மளோட அந்த கடினமான உழைப்புக்கு, அந்த நம்ம சாதிக்கணுன்ற வெளியில் நம்ம போய் அதை சாதிக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது வீட்டில் இருக்கிற பெண்கள் தான். ஒரு வகையில் நானும் உங்களுக்கு ஒரு இன்னும் இருக்காங்க, பட் சினிமா இஸ் சம்திங் விச் அந்த அந்த ஒரு எந்த துறையும் அந்த மாதிரி ஒரு 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 ஊக்கம் கொடுக்காதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு போராட்டம், ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம், எல்லாம் தாண்டி ஜெயிக்கும் போது ஒரு விஷயம். அந்த வெள்ளிக்கிழமை காலையில் வந்து அந்த காலை காட்சி முடிஞ்சு ஒரு விஷயம் ரிசல்ட் வரும், அது வந்து சில நேரத்தில் தப்பாக வரும், சில நேரத்தில் நல்லா வரும். பட் இருந்தாலும் வந்து நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது வந்து அந்த கலை உணர்வு தான். அந்த அந்த கலை உணர்வு நம்பி தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம். இந்த இயக்குனருக்கும் இந்த தயாரிப்பாளருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்பாளர் மேற்கொண்டு இன்னொரு படம் தயாரிக்கணும், அந்த ஆடியோ ரிலீஸ் நான் வரேன். ஒரு நிமிஷம் இருப்பாங்க.
அழகாய் கொண்டு சேர்த்திட திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் பிளெக்ஸ் அண்ட் பேனர் மோட்டோ அடையார் கோயம்பேடு மற்றும் திருவற்றியூர் போன் 9444007466